வெல்கம் டு கற்கேக்க சொல்கிற இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து எஸ்ஏ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு பிசி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கற்கேக்க சொல்கிற அகாடமி மூலம் எஸ்ஏ எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் பிசி எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் டெஸ்ட் பேச்சஸ் ஆன்லைன் கிளாஸஸ் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இப்போ டிசம்பர் மாதம் நியூ பேச்சஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து அப் டு எக்ஸாமினேஷன்ஸ் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் அதே போல் மெட்டீரியல் PDF-ஆகவும் வாங்கிக்கலாம். அதே விருப்பம் இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் காப்பியாகவும் வாங்கிக்கலாம். அதே போல் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே வந்து உங்களுடைய ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். என்டையர் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாமினேஷன் தமிழ் தகுதி தேர்வுக்கு தனி கவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் சீரியஸ்லையுமே தனி கவனம் வந்து செலுத்த போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேச்சஸ்லேயே வந்துடும். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நியூ டெஸ்ட் சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் 6ஆம் தேதியிலேருந்தே வந்து ஒரு பேட்ச் வந்து ஓப்பன் ஆகுது. விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஜியோ எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்போம். ஓகேங்களா, தமிழ் தகுதித்தாள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக்கப்படுகிறது. அதே போல் இதோட பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும். அதே போல் நீங்கள் 40% மதிப்பெண் கண்டிப்பாக எடுத்தணும், அதாவது அதனால் 100க்கு 40 மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தா ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு TNPSC ஓகே, நம்ம TNPSC தனி வீடியோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம TNUSRB மட்டும் பார்க்கறதுனால TNUSRB பற்றி வரப்போகிறோம். ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு நிலை கொண்ட சிங்கிள் எக்ஸாமினேஷன்ஸ், ஓகே, ஒரே ஒரு நிலை மட்டும் இருக்கக்கூடிய சிங்கிள் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு உள்ள கொஷின் பேப்பருக்கு என்ன எப்படி வரும்னா, அதாவது இது வந்து TNPSC Group 4 அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ நம்மளா ஓகேலா நம்மளா இருக்கக்கூடிய அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கும், ஓகே, மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது இப்போ எஸ்ஐனா எஸ்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா GK 80 questions இருக்கும், ப்ளஸ் சைக்காலஜி வந்து 60 questions இருக்கும், மொத்தம் வந்து 140 questions இருக்கும் ஆல்ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இது வந்து மார்க்கு ஓகேலா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கம் போல் எடுக்கக்கூடிய மார்க்காக வந்து மாற்ற போகிறாங்க. இதில் வந்து எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ரெண்டு பேப்பர் கொண்டு வர போகிறாங்க. பேப்பர் வந்து ஏ பேப்பர் பி பேப்பர்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வாக அறிவிக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பையும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதே சேம் சிலபஸ் அதே பேட்டர்ன் தான். 140 marks சாரி 140 questions ஓகேலா 140 questions உள்ள எக்ஸாமினேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே போல் இந்த தமிழ் தகுதி தேர்வில் நம்ம எவ்வளோ மதிப்பெண் எடுத்தாலும் அந்த மதிப்பெண் கண்டிப்பாக இதில் இம்பேக்ட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர் ஒன்லி, ஓகேலா இது வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தானே தவிர இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க் ஆட் ஆகுமா அப்படிங்கிறது நீங்கள் டவுட்டே தேவையில்ல. இதுக்கு நமக்கு மார்க் சம்மந்தம் இல்லை. ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸில் வரக்கூடிய டாபிக் வரக்கூடிய வைக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கு ஆட் ஆகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் ரெண்டாக மாறும், ஓகேலா அதாவது அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவாக வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 மதிப்பெண் எடுக்கணும். அதே போல் இது 80 questions வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மார்க்கை நம்ம எப்படி பேஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் இதில் நமக்கு இதுக்கு என்ன சிலபஸோ அந்த சிலபஸை நீங்கள் படிக்க போகிறீங்க. கூடுதலாக ஓகேலா கூடுதலாக நீங்கள் தமிழ் கண்டிப்பாக படித்து தான் ஆக வேண்டும், ஓகேலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் கோல் அடிக்கலாம். என்ன டபுள் கோல் அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் தகுதித்தாள் படிக்கும் பொழுது ஓகேலா ஆட்டோமேட்டிக்காக GK-வும் நீங்கள் படிச்சிருவீங்க. உங்களுக்கு TNPSC-யும் கவர் ஆகிடும், எஸ்ஐயும் கவர் ஆகிடும், ஓகேலா டபுள் கோல். ஆனால் உங்களுடைய லட்சியம் என்னவோ அந்த லட்சியம் நோக்கி போங்க, ஓகேலா டபுள் கோல் அடித்த மாதிரி தான், ஓகேலா. அதனால் நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 100% ரெண்டு பேப்பராக தான் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ஓகேலா சேம் டேலேயே எக்ஸாமினேஷன்ஸ் முடிய வாய்ப்புகள் இருக்குது. 4 noon, 5 noon அப்படிங்கிற மாதிரி தான் வைப்பாங்க. அதே போல் இந்த மார்க்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இந்த இதில் இருக்கக்கூடிய சிலபஸ்லையும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க வாய்ப்புகள் இல்லை, ஓகேலா. அதனால் நீங்கள் வந்து படிக்கிறத நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. விரைவில் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அறிவிப்புகள் கூடிய விரைவில் வந்துடும். இதுக்கான தகுதி பேப்பருக்கான சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் TNPSC அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த தகுதி பேப்பர் தான் வந்து எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்குமே 100% இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை. கண்டிப்பாக
டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அதே சிலபஸ் பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் எடுத்துக்குவாங்க. அப்புறம் நமக்குன்னு தனியாக ஒரு தமிழ் தகுதி தேர்வுக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு 40% மதிப்பெண் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வந்து 100, 40 அப்படிங்கிற மார்க் வந்துடும். இது ஃபோர்நூன் அதே போல் இது ஆஃப்டர்நூன் எக்ஸாமினேஷன்ஸாக தான் இருக்கும், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய படிக்கக்கூடிய மெத்தடை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. விரைவில் தேர்வுகள் வர வாய்ப்புகள் இருக்குது, அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து நம்ம சிலபஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் அந்த தகுதி பேப்பருக்கான சிலபஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது நமக்கு விரைவில் கால் ஃபர் வந்துடும். நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. டெஸ்ட் பேச்சஸில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். கர்கேசர் அகாடமி அப்படிங்கிற ஆப்பை மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.